அனைவருக்கும் இனிய வணக்கம். சிறிய நட்சத்திரம் வெடித்து சூப்பர்னோவா தோற்றுவிக்கும் என்று கண்டுபிடித்த நோபல் பரிசு பெற்ற சுப்பிரமணியம் சந்திரசேகர் பிறந்த தினம். இன்று சுப்பிரமணியம் சந்திரசேகர் பற்றி உங்களுடன் உங்கள் ரமேஷ். சுப்பிரமணியம் சந்திரசேகர் அக்டோபர் 19, 1910 இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள தற்போது லாகூரில் ஸ்ரீ சுப்பிரமணியம் ஐயருக்கும் சீதாலட்சுமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவருடைய தந்தை ஒரு அரசு அதிகாரியாக வேலை பார்த்து வந்தார். லாகூரில் 5 வருடம் மற்றும் லக்னோவில் 2 வருடம் என தன்னுடைய குழந்தை பருவத்தை கழித்த சுப்பிரமணியன் சந்திரசேகர் அவர்கள் குடும்பம் சென்னைக்கு குடிபெயர்ந்தது. சென்னையில் திருவல்லிக்கேணியில் உள்ள இந்து உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படித்த அவர் பின்னர் மாநில கல்லூரியில் மேல்நிலை கல்வியை தொடர்ந்து அதே கல்லூரியில் இயற்பியல் துறையில் பிஏ இளங்கலை பட்டமும் பெற்றார். இப்படிப்பின் போதுதான் 1928 அவரது சித்தப்பா சர்சிவி ராமனுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. 1928 அர்னால் சமர்ஃபீல்ட் இந்தியா வந்திருந்த போது சென்னையில் மாநில கல்லூரியில் சொற்பொழிவு ஆற்றினார். ஏற்கனவே அவருடைய புத்தகங்களை படித்திருந்த சந்திரசேகர் அவரை சந்தித்து இயற்பியலில் நிகழ்ந்திருந்த புதிய ஆராய்ச்சிகளை பற்றி அறிந்ததுடன் அவை பற்றிய புத்தகங்களை படிப்பதில் ஆழ்ந்த கவனமும் செலுத்தினார். அதன் விளைவாக அதுக்கு அடுத்த ஆண்டிலே தனது முதல் ஆராய்ச்சி கட்டுரையும் சமர்ப்பித்தார். அவ்வருடம் சென்னையில் நடந்த இந்திய அறிவியல் மாநாட்டில் இக்கட்டுரையை ஒத்த சொற்பொழிவு மூத்த அறிவியலாளர்களின் மெச்சுதலோடு நடந்தேறியதுடன் அவரது ஆராய்ச்சி பயணமும் வெற்றிகரமாக தொடங்கியது. மேலும் அதற்கு அடுத்த வருடம் 19வது வயதில் இன்னும் இளங்கலை மாணவராக இருக்கையில் மேலும் 2 கட்டுரைகளை பதிப்பித்தார். 1930ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தின் பரிசும் பண உதவியும் பெற்று சந்திரசேகர் மேல் படிப்புக்காக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு பயணித்தார். பேராசிரியர் ஆர் எச் பவுலரின் கீழ் ஆராய்ச்சி மாணவராக தன்னுடைய ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்த அவர் 1933ஆம் ஆண்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் மூலம் முனைவர் பட்டம் பெற்றார். பிறகு ட்ரினிட்டி கல்லூரியில் ஆராய்ச்சி பேராசிரியராக சேர்ந்து அங்கு உலக புகழ் பெற்ற வானியல் வல்லுநராக விளங்கிய பேராசிரியர் ஆர்தர் எடிங்டனை சந்தித்தார். தனக்கு பிடித்த ஆய்வாளருடன் இணைந்து பழகும் வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து உற்சாகம் அடைந்தார். பின்னர் இங்கிலாந்து சென்று மீண்டும் தன்னுடைய ஆய்வு பணிகளை தொடர்ந்த அவர் விண்மீன்களின் கட்டமைப்பு பற்றிய பல ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் தம்முடைய ஆராய்ச்சிகளை பற்றி பல்வேறு இடங்களில் சிறப்புரையாற்றினார். பிறகு 1937ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் உள்ள சிகாகோ பல்கலைக்கழகத்தின் வானியல் ஆய்வாளர் பணி அவரை தேடி வந்தது. மிகுந்த மகிழ்ச்சியுடன் அமெரிக்கா சென்று பணியை தொடர்ந்த அவர் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்ததுடன் தன்னுடைய ஆராய்ச்சியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். சந்திரசேகருக்கு இயற்பியல் மற்றும் விண்வெளி ஆய்வில் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. அதில் அவர் சிறந்து விளங்கினார். வானியலில் நட்சத்திரங்களின் எடையை குறித்து ஒரு வரையறை செய்தார். சூரியனின் நிறையை விட 1.4 மடங்குக்கு மேல் இருக்கும் நட்சத்திரம் தனது நிலைத்தன்மை இலக்கம் என கண்டறிந்தார். அது சந்திரசேகர் வரையறை என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. வெள்ளையான சிறிய நட்சத்திரம் அதிக எடையுடன் இருப்பதால் அதன் உட்கரு அணுகுண்டு போல வெடித்து பிரகாசமான சூப்பர்னோவா நட்சத்திரங்களை தோற்றுவிக்கும் என்று கண்டுபிடித்தார். பால்வெளி வீதியில் நட்சத்திரங்கள் பொருட்களின் நகர்தலை எவ்வாறு பகிர்ந்து கொள்கின்றன என்று கண்டுபிடித்தார். இதன் மூலம் நட்சத்திரங்களின் சுற்றுச்சூழல் புரிந்து கொள்ள முடிந்தது. மேலும் ஏன் வானம் நீல நிறமாக இருக்கிறது என்பதையும் கண்டுபிடித்தார். சிகாகோ பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போற்றும் சிறந்த பேராசிரியராக விளங்கியதோடு மட்டுமல்லாமல் இதுவரை தாம் செய்த ஆய்வுகளை தொகுத்து நட்சத்திரங்களின் அமைப்பு என்ற நூலையும் வெளியிட்டார். மேலும் வானியல் ஆய்விற்காக பல கட்டுரைகளை வெளியிட்ட அவருக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து விருதுகளும் பதக்கங்களும் அவரை தேடி வந்தது. அது மட்டுமல்லாமல் உலகின் பெருமைக்குரிய விருதாக கருதப்படும் நோபல் பரிசு 1983ஆம் ஆண்டில் விண்மீன்கள் பற்றிய ஆய்வுக்காக இவருக்கும் வில்லியம் பவுலருக்கும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டு இவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது.
அமெரிக்காவில் உள்ள சிகாகோ பல்கலைக்கழகத்தில் வானியல் ஆய்வாளராக பணியாற்றி கொண்டிருந்த அவர் இந்தியா வந்திருந்த பொழுது தன்னுடன் பிரசிடென்சி கல்லூரியில் பயின்ற லலிதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். படிக்கும் பொழுதே நன்கு அறிமுகமானவர் என்பதால் மனவாழ்வில் அவர்களுக்கு ஏற்ற துணையாக இருந்து அவருடைய ஆராய்ச்சியும் தூண்டுகோளாக இருந்தார். நோபல் பரிசு பெற்ற இந்திய இயற்பியலாளர் சுப்பிரமணிய சந்திரசேகர் ஆகஸ்ட் 21, 1995 தனது 84வது அகவையில் அமெரிக்காவில் உள்ள சிகாகோவில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார். இவருடைய ஆராய்ச்சியில் உலகம் போற்றும் அளவுக்கு சிறப்பாக இருந்தது. மேலும் இது போன்ற தகவலுடன் மற்றொரு நாள் சந்திப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.